இப்பெல்லாம் நிறைய பேரால ஒதுக்குற உணவுப் பொருட்கள்ல இந்த உருளைக்கிழங்கும் ஒரு பொருளா ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் லோ காப் ஃபுட்ஸ் தான் எடுப்போம், அதுக்காக தான் இதை ஒதுக்குறோம்னு சொல்றாங்க. அப்ப அந்த பிரெஞ்சு ஃப்ரைஸ், பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லுவீங்க, அதுவும் ஃபேட் இல்லையா? அட அதெல்லாம் விடுங்க. என்னதான் இதெல்லாம் இருந்தாலும் இந்த உருளைக்கிழங்குல ஃபைபர், விட்டமின், மினரல்ஸ், சைட்டோகெமிக்கல்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கிறனால இது உடல்ல நோய் வராம தடுத்து நிறைய பெனிஃபிட் தருது. அந்த பெனிஃபிட் எல்லாம் என்னன்னு இந்த வீடியோல பாருங்க. ஹே காய்ஸ், திஸ் இஸ் திலீப், வெல்கம் டு எம்டேடியா. இந்த வீடியோல உருளைக்கிழங்கோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உருளைக்கிழங்குல இருக்க அயன், பிராஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம் அண்ட் ஜிங்க் எல்லாம் உங்க எலும்போட ஆரோக்கியத்தை ப்ராப்பரா வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. முக்கியமா இந்த அயன் மற்றும் ஜிங்க் என்ற நியூட்ரியன்ட் உங்க எலும்புல இருக்க கொலாஜின் என்ற புரோட்டீனை மெச்சூர் ஆக்க ஹெல்ப் பண்ணுது. சோ உங்க எலும்புல நல்லா ஸ்ட்ராங் ஆக இந்த உருளைக்கிழங்கு ரொம்பவே உதவியா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இந்த கால்சியம் மற்றும் பிராஸ்பரஸ்ன்றது எலும்புக்கு எவ்வளவு முக்கியம்னு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். சோ இது ரெண்டுமே இந்த உருளைக்கிழங்குல நிறையவே கிடைக்கிறதுனால ஆஸ்திரோபிராசிஸ் என்ற நோய் வர்றதுக்கான ரிஸ்கையும் கம்மி பண்ணுது. பொட்டாசியம் அதிகமா இருக்க ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டா பிளட் பிரஷரை நேச்சுரலா கண்ட்ரோலா வச்சுக்கலாம். சோ இந்த உருளைக்கிழங்குல தான் பொட்டாசியம் நிறையவே கிடைக்குது. அதனாலேயே பிளட் பிரஷரை கண்ட்ரோலா வச்சுக்க இந்த உருளைக்கிழங்கு அடிக்கடி சாப்பிடுங்க. உங்க ரத்த நாளங்களை விரிவடைய செஞ்சு பிளட் பிரஷர் ஆகுறதுல இருந்து பாதுகாக்குது. சோ உங்களுக்கு ரத்த கொதிப்பு பிரச்சனை இருந்ததுன்னா இந்த உருளைக்கிழங்கு அடிக்கடி சாப்பிடுங்க, கண்டிப்பா நல்ல பெனிஃபிட்ஸ் பாக்கலாம். உடல்ல உருவாகுற வீக்கம் குறைக்கிறதுக்கு கூட இந்த உருளைக்கிழங்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. முக்கியமா இந்த வீக்கம் போன்ற பிரச்சனைக்கு கோலின் என்ற நியூட்ரியன்ட் ரொம்பவே உதவியா இருக்கு. அண்ட் இதுவும் பொட்டேட்டோல அதிகமா இருக்கிறதுனால உங்க மசில் மூவ்மெண்ட், மூட், லேர்னிங் அண்ட் மெமரி பவர் கூட அதிகரிக்குது. அண்ட் உங்க செல்லுலார் மெம்பரேன்ஸோட ஸ்ட்ரக்சர் கூட பாதுகாப்பா வச்சுக்குது. சோ இந்த உருளைக்கிழங்க அடிக்கடி சாப்பிட்டீங்கன்னா உடல்ல உருவாகுற வீக்கம் பிரச்சனை மற்றும் மசில் மூவ்மெண்ட் லாஸ் என்ற பிரச்சனையில இருந்து உங்களை பாதுகாத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்குல இருக்க ஃபோலைட் என்ற நியூட்ரியன்ட் உங்க டிஎன்ஏவை ரிப்பேர் பண்ணி கேன்சர் செல்ல இருந்து உங்களை பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாம ஃபைபர் நிறைய இருக்கிற ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் சாப்பிடுறதுனால கொலராக்டல் கேன்சர் வரதுக்கான ரிஸ்க் கம்மியாகி இருக்கிறதா ரிசர்ச்ல தெரிய வந்திருக்கு. சோ இந்த பொட்டேட்டோல ஃபைபர் நிறைய இருக்கிறதுனால இந்த கேன்சர் செல்லையும் தடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கு. அண்ட் இது கூடவே விட்டமின் சி அண்ட் கொர்செட்டின் இருக்கிறனால உங்க உடலை ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ல இருந்து பாதுகாக்குது. சோ ஒன்ஸ் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ல இருந்து உங்களை பாதுகாத்துக்கிட்டா செல் டேமேஜ் ஆகிற வாய்ப்பும் கம்மியாகும். சோ கேன்சருக்கான ரிஸ்க்கும் கம்மியாகுது. அதனால இந்த உருளைக்கிழங்கு டெய்லி சாப்பிட பழகிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த உருளைக்கிழங்கு சாப்பிடறதுனால ஸ்கின்னு கூட பளபளன்னு ஆகுமா? ஆமாங்க, இதுல இருக்க விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸா ஒர்க் ஆகி உங்க ஸ்கின்ன சன் பொல்யூஷன் மற்றும் புகையில இருந்து கூட பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல ஏற்படுற விரிங்கிள்ஸ், அதாவது சுருக்கத்தை கூட கம்மி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் உங்களோட ஓவரால் ஸ்கின்னோட டெக்ஸ்சரையும் பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் கூடவே இந்த பொட்டேட்டோல இருக்க விட்டமின் சி இம்யூனிட்டி, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குது. சோ இந்த உருளைக்கிழங்குல இவ்வளவு பெனிஃபிட் இருக்கனால இத வேணாம்னு சொல்றது ரொம்பவே தப்பு இல்லையா? இனியாவது இந்த உருளைக்கிழங்கு நீங்க ரெகுலரா சாப்பிட பழகிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. தேங்க்யூ, ஹாவ் எ நைஸ் டே.